இது அந்த பிளேயர் கண்ண அதங்களா பறக்கிட்டேன் எல்லாத்தையும் கீழ இருந்தது எல்லாம் பறக்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்க இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் பிளேயர் செஞ்சால் அதுக்கு கண் வைப்போம் கருப்பு கலரும் சோப்பு கலரும் உள்ள ஒரு பொருள் பிளேயர் கண்ணுன்னு சொல்லுவோம் அது இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குது அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் எப்படின்னு இந்த குச்சி தான் அந்த பிளேயர் கண்ணோட செடி அந்த இது பூ பூத்து காய் காமிக்கும் இது அந்த பிளேயர் கண் இப்படி பாருங்கள் அப்படி செடியில் கொத்த அணிக்க பாருங்கள் இது அடுத்த கண் இந்த மாதிரி இந்த மரத்தில் நிறையா இருக்குது இந்த கருவில் மரத்தில் இது கொடி மாதிரி படர்ந்து இந்த பிளேயர் கண் இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே மேலே வரைக்கும் இருக்குது இங்கே எத்தனை கண்ணு கீழே இருக்குன்னு பாருங்க அடிச்சு கணக்கு இதை பறக்கணுங்க இந்த கண் நிறையா இருக்குது இதுங்க பறக்கிட்டு மொத்தமாக காமிக்கிறேன் அதுங்களா பறக்கிட்டேன் எல்லாத்தையும் கீழே இருந்ததெல்லாம் பறக்காச்சு பாருங்கள் கண்ணு எப்படி அழகாக இருக்கும் பாருங்க இதுதான் நாங்கள் களிமண்ணில் பிளேயர் செஞ்சோம்னா அது கண்ணாக இதாக தான் வைப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இன்னும் இந்த கொடியில் நிறையா இருக்குது வாங்க பறிச்சுக்கிடுவோம் எல்லாம் அப்புறத்தையும் பறிச்சிட்டேன் இதுலேருந்து நான் அந்த பிள்ளையாக இருக்கேன்னா தண்ணி அந்த செடியிலேருந்து எடுக்கணும் அந்த பூவிலேருந்து ஒவ்வொன்றும் அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்குது அதை எடுப்போம் இப்போ அந்த செடி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த செடி புளிய மரத்தில் அந்த இலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் உச்சியில் ஒரு பூ இருக்குது அதில் கண் இருக்குது இது முள் மரத்தில் பறந்துருக்கேன் அதனால் எடுக்க முடியல நல்லா இருக்குது பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது பிள்ளையார் கண்ணு மீதி இந்த இருக்கு இதை மொத்தமாக பறிச்சு எடு என்ன கண்ணு தாங்க எங்கள் தோட்டத்தில் போட்டது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கருணக்கிழங்கு மசியல் பண்ண போகிறோம் அதுக்காக கருணக்கிழங்காக வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ கருணக்கிழங்கு வெந்துச்சான்னு பார்ப்போம் வாங்க கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சு உரிச்சு வச்சுக்குவோம் இப்போ கிழங்கு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து உரிச்சு எடுத்துக்கிடுவோம் கிழங்கு இந்த மாதிரி தோல் ஒட்டாமல் நல்லா உறிஞ்சு வந்த வர்றது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து கருணக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா உரிச்சு வச்சுக்கிட்டோம் இதை வந்து மசியல் பண்ணுறதுக்காக பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம் இப்போ கருணக்கிழங்கை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் அடுத்து அதுக்கு கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கிடுவோம் கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கிடுவோம் வெண்டை வந்து நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கிடுவோம் சீரகம் மிளகெல்லாம் போட்டாச்சு இதை வந்து நல்லா நல்லா இடித்து எடுத்துக்கிடுவோம்
தேவையான அளவு கடலெண்ணெய் ஊத்திக்கிடுவோம். தேவையான அளவு கடுகு போட்டுக்குவோம். வரமிளகாய் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமா வதக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ இடித்து வச்ச அந்த பொடியை வந்து சேர்த்துப்போம். இப்போ பிசைஞ்சு வச்ச கருணைக்கிழங்கை வந்து சேர்த்து கிளறிக்குவோம். கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. என்ன டேஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி கருணைக்கிழங்கு மசியல் பண்ணியிருக்கோம். கருணைக்கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. இதில் வந்து நம்ம மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம். இது வந்து தொண்டை கரகரப்பு சளி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா சளித்தொல்லாம் எதுவுமே இருக்காது. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.